ஹாய்ஸ், எஸ் அகாடமிக் காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்பிஎஃப் உடைய எக்ஸாமுடைய சிலபஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் என்னெல்லாம் சார் வரும் அதை தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேள்வி, என்னென்ன சார் எக்ஸாம் தமிழில் வருமா இங்கிலீஷில் வருமா? கண்டிப்பாக எக்ஸாம் தமிழில் தான் வரும் சார். இந்த போஸ்டிங் வந்து எந்த மாநிலத்தை சார் போடுவாங்க அப்படின்னு கேட்டீங்க, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமனில் கேட்டிருந்தீங்க. என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் செலக்ட் ஆகணும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் நீங்கள் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆர்பிஎஃப்லேருந்து நீங்கள் சென்னைக்கு ஓகேங்களா வந்துடலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஏதாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீங்கள் வேலை செய்யலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆனால் 3 இயர்ஸ் வந்து அதர் ஸ்டேட்டில் மட்டும்தான் வேலை செய்யணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுடைய ஓன் ஸ்டேட்டுக்கு வந்துடலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம சிலபஸ் உள்ள போவோம் ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் எஸ் அகாடமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படலனாலும் யாராவது ஏதாவது ஒரு மூலையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். அதனால் எங்கள் மீது உங்களுக்கு பற்று இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிலபஸுக்கு உள்ளே போகலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பொது அறிவு ஓகேங்களா, அதில் 50 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஓகேங்களா, அதில் 35 கொஸ்டின், உளவியலில் 35 கொஸ்டின், மொத்தம் 120 கொஸ்டின், 120 மார்க். ஆனால் டைம் மட்டும் ரொம்ப கம்மி, 90 நிமிஷம் டைம் தருவாங்க ஓகேங்களா. இப்போ சிலபஸ் உள்ள போகலாம் ஓகேங்களா. சுற்றுச்சூழல் ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும், அதனால் அதை வந்து கரெக்டாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வு ஓகேங்களா, என்றைக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுதோ அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் பின்பக்கமோ 6 மாதம் முன்னாடியே நீங்கள் படிச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரலாறு ஓகேங்களா, வரலாறு கலை மற்றும் கலாச்சாரம், புவியியல் ஓகேங்களா, பொருளாதாரம், பொது அரசியல், இந்திய அரசியலமைப்பு, விளையாட்டு, பொது அறிவியல் ஓகே, ஜென்ரல் சயின்ஸ் ஓகேங்களா போன்ற வந்து பார்த்தீங்கன்னா இந்த இத்தனை டாப்பிக்கும் பண்ணிங்க ஆழமாக கொஞ்சம் பார்க்கணும் ஓகேங்களா. நீங்கள் 6லேருந்து 12th வரைக்கும் பார்க்கலாம் சார். வந்து 10th வரைக்கும் தான் சார் இருக்குது. நீங்கள் ஏன் சார் 12th வரைக்கும் பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னா 10th வரைக்கும் வந்து மேலோட்டமாக தான் இருக்கும், 11th 12th தான் இது வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு 6th 12th வரைக்கும் ஓகேங்களா, வரலாறு எடுத்திங்கன்னா ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா ஹிஸ்ட்ரி 6th 12th வரைக்கும் நல்லா படிச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலை கலாச்சாரம் இது ஹிஸ்ட்ரியில் தான் வரும் ஓகேங்களா. புவியியல் ஓகேங்களா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோசியல் சயின்ஸ் புக்குகளை பார்த்தீங்கன்னா 6th நீங்கள் 12th வரைக்கிற இந்த ஜியாகிரஃபியை பார்த்துக்குங்க. அப்புறம் எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஓகேங்களா, நீங்கள் அரசியல் பொது அரசியல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக சோசியல் சயின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸ் ஓகேங்களா. ஜிகே பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ படித்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசனிங்கோ இல்லை மேத்தமெட்டிக்ஸுங்களோ ஒரு டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எண்கணிதம் ஓகேங்களா. மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எண் அமைப்பு, முழு எண்கள், தசமம் மற்றும் பின்னங்கள், எண்களுக்கு இடையிலான உறவுகள் ஓகேங்களா, அது மட்டும் சதவீதம் ஓகேங்களா, பர்சன்டேஜ் பார்த்துங்க. அப்புறம் வந்து சதவீதம் மற்றும் விகிதம், விகிதசாரா, அப்புறம் சராசரி, அப்புறம் வட்டி, லாபம், நஷ்ட கணக்கு ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஓகேங்களா, தள்ளுபடி, அப்புறம் அட்டவணை மற்றும் வரைபடங்கள், இந்த கிராஃப் இருக்குங்களா அது பயன்படுத்துங்க. போலீஸுக்கு நம்ம என்ன டாபிக்லாம் பார்க்குறோமோ அதையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். ஒரு டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து உதாரணமாக தள்ளுபடி ஓகேங்களா, டிஸ்கவுண்ட் ஓகே அப்படின்னா அந்த அதுலேருந்து நீங்கள் ஒரு டாப்பிக்கில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நான் போடுவோம் சார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 மார்க் இருக்குது ஓகேங்களா. அப்புறம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா, இப்போ நேரம் காலத்தையும் நீங்கள் தூரத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் ஒரு டாப்பிக்கை நீங்கள் தெளிவாக போடணும் ஓகேங்களா. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் 4 டைப் இருக்கும், டைப் 1 டைப் 2 டைப் 3 இருக்கும் ஓகேங்களா. அதில் அந்த எத்தனை டைப் இருக்கோ அத்தனை டைப்பில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு போடுற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் மேக்ஸில் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஈஸியாக நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறது மேத்தமெட்டிக்ஸ்லேயும் ரீசனிங் மட்டும்தான். ஜிகே நான் சொல்கிற மாதிரி சொன்ன டாபிக் எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஆழமாக படிச்சுட்டு போனீங்க கண்டிப்பாக ஒரு 50-30 கொஸ்டின் போடலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எண்கணிதம் மேக்ஸும் பார்த்தீங்கன்னா சைக்காலஜியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 70-60 போடலாம். நீங்கள் குறைஞ்சபட்சம் எவ்வளோ சார் நம்ம மார்க் எடுக்கணும், மார்க் எடுத்தால் எவ்வளோ சார் கிடைக்கணும், குறைஞ்சபட்சம் 120-90 மார்க் எய்ம் பண்ணுங்க ஓகேங்களா. எல்லாத்துலேயும் 30-30 போட்டால் போதும் ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து ஜிகேல 30, அதுக்கப்புறம் சைக்காலஜியில் 30, மேக்ஸில் 30, அப்போ 90 மார்க் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக 100% உங்களுக்கு வேலை உறுதி. அது இல்லாமல் இது ஃபிசிக்கலும் கொஞ்சம் டஃப் தான். ஃபிசிக்கலும் பார்த்துட்டீங்க 90 மார்க் நல்ல மார்க் தம்பி ஓகேங்களா. 75-80 மார்க் எடுத்தவங்களுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க 2018 ஓகேங்களா. அதனால் இப்போ 90 மார்க் எய்ம் பண்ணி 90 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை.
அதனால் நீங்கள் நிறைய படிக்கணும். நம்ம கற்றது கையளவு, கல்லாத உலகளவு. அதனால் நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தீங்களோ அதெல்லாம் பத்தாவது நினச்சி படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக ஜனவரி மாதம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, ஓகேங்களா? இப்போ நம்ம ரீசனிங் உள்ள போகலாம், ஓகேங்களா? ஒப்பு அதாவது ஒப்புமைகள், ஓகே, அனாலஜின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடம் சார்ந்த காட்சிப்படுத்துதல், ஓகேங்களா? வெண்டேகரம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பகுப்பாய்வு, ஓகேங்களா? பகுப்பாய்வு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் பகுப்பாய்வில் வரும், ஓகேங்களா? ரத்த உறவு முறைகள், உறவு முறை கேட்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்மொழி, எண் வகைப்படுத்தல், கிளாசிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அப்புறம் கோடிங், டிகோடிங்கு, ஓகேங்களா? அப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் அதே தான், நீங்கள் தமிழ்நாடு போலீஸில் என்னெல்லாம் சைக்காலஜி பார்க்குறீங்களோ அது எல்லாமே பார்த்துங்க. எல்லாமே தமிழ் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு வேற்று கருத்துமே இல்லை. சார், இது வந்து என்னால் பண்ண முடியுமா, படிக்க முடியுமா, என்னால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா? தம்பி, இது வந்து தமிழ் தான் எக்ஸாம், ஓகேங்களா? இங்கிலீஷில் தான் கஷ்டம். அப்போ தமிழ்னு சொல்ல உனக்கு ஏன் முடியாது? முடியாததுலாம் எதுவுமே இல்லை. சைக்காலஜியும் மேத்தமெட்டிக்ஸும் நல்லா பார்த்துங்க. நல்லா ட்ரெயின் அப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலே 70 questions 60 questions அடிச்சிருங்க, ஓகேங்களா? இதில் வந்து 50-30 அடிச்சிங்கன்னா ஈஸியாக 90 போயிடலாம், ஓகேங்களா? நான் சொல்கிறது ரொம்ப அதிகமான மார்க், இந்த மார்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். இது எடுத்தால் எந்த விதத்துலையும் நீங்கள் ரிஜெக்ட் ஆன வாய்ப்பே இல்லை. ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 70 எடுத்தால் கூட கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் நான் வந்து 100% உங்களுக்கு கேரண்டி தர முடியாது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கல், ஓகேங்களா? அதை முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 60 marks, 120 60 70 marks மேலே எடுத்தோம், 70 marks மேலே எடுத்தவங்களே கண்டிப்பாக ஃபிசிக்கல் கொடுவாங்கம்மா, ஓகேங்களா? அந்த ஃபிசிக்கலில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருந்தால், ஏன்னா நீங்கள் லாங் ஜம்ப் போலீஸில் கூட எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று லாங் ஜம்ப் எடுங்கள், ஹை ஜம்ப் எடுங்க சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து RPFல பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் ஜம்ப்பும் தாண்டணும், ஹை ஜம்ப்பும் தாண்டணும், அது இல்லாமல் 1600 meters, ஓகேங்களா? நீங்கள் 5.45, இப்போ தமிழ்நாடு போலீஸில் 1600 meters, 1500 meters தான், 1500 meters 7 minutes டைம் தருவாங்க, ஓகேங்களா? அது ரொம்ப ஈஸி, கம்ஃபர்டபுளாக ஓடலாம். ஆனால் இது வந்து 1600 meters 5.45. இந்தியன் ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி செலெக்ஷனில் செகண்ட் பேட்ச் அடிக்கக்கூடிய டைமிங் இது. அதனால் இதை வந்து ப்ராக்டிஸ் இல்லாமல் நம்ம வந்து அடிக்க முடியாது. அதனால் நீங்கள் படிக்க சொல்லவே ஒரு நாள் டு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் நீங்கள் கண்டினியூ பண்ணணும், ஓகேங்களா? 5.45 டைமிங் வரணும். ஆர்மி போல் வந்து பார்த்தீங்கன்னா டைமை வந்து குறைக்க மாட்டாங்க. கரெக்டாக 5.45 5.45 நீங்கள் ஓடினா நீங்கள் செலக்டட், ஓகேங்களா? அதேமாதிரி லேடிஸ் பார்த்தீங்கன்னா 800 meters 3:40 seconds, இதுவும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் அடிக்க முடியும், ஓகேங்களா? லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா 14 feet என்பது 4.20, ஓகேங்களா? 4.20 meters தாண்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப் கோல் பண்ணலாம், ஈஸியாக தாண்டக்கூடியது தான். இப்போ போலீஸுக்கு ஒரு 4.30 ஆகும், இது 4.20 தான். உமன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 meters தாண்டணும், ஓகேங்களா? அப்புறம் ஹை ஜம்ப் எவ்வளோ சார் அப்படின்னா 4 feet, 4 feet 1.20 centimeters, 4 feet உங்களுக்கு 1.20 centimeters ஹைட்டு, 1 meter 20 centimeters நீங்கள் ஹைட் ஜம்ப் தண்ணணும். லேடிஸ் பார்த்தீங்கன்னா 90 centimeters. அதனால் நீங்கள் என்ன முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடியாதுல நம்ம எதுவுமே இல்லை. இன்றைக்கி ரயில்வேல பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் தான் அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வேலை இருக்காங்க. இதெல்லாம் முறியடிக்கணும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக படிங்க. இதுக்கான ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அகாடமிலேருந்து ஜனவரி மாதம் 1st நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஆரம்பிக்கிறோம், ஓகேங்களா? நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறத விட ரெகுலராக வந்து நேராக வந்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது, ஓகேங்களா? டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலர் கிளாஸ் அட்டன் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து நம்ம கோல் பண்ண முடியும். அதனால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. சார், எவ்வளோ சார் ஃபைனல் கட்டாக போகிற வாய்ப்பு அப்படின்னா 70 marks எடுத்தாவே உங்களுக்கு ஃபிசிக்கல் கூப்பிட்டுருவாங்க, ஓகேங்களா? அதனால் 70 marks மேலே நீங்கள் எய்ம் பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் 90 marks உங்களுக்கு 100%, 100%-200% வேலை கன்ஃபார்ம் ஆகிடும். ஆனால் அதுவே வந்து நீங்கள் 70-80 எடுத்தீங்க அப்படின்னா 80 marks மேலே நல்ல மார்க்கு தான். அதனால் குறைஞ்சபட்சம் எல்லாமே, ஓகேங்களா, 3 parts 30-30 questions நீங்கள் எய்ம் பண்ணுங்கள். 80 மேலே வந்தாவே நல்ல மார்க்கு தான். 70 marks மேலே வந்தால் கண்டிப்பாக ஃபிசிக்கல் கூப்பிடுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் ஒன்றும் படிக்க ஆரம்பிக்கலை, ப்ராக்டிஸ் பண்ண பண்ணலாம், தயவுசெய்து இன்னிலேருந்து பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 5 hours நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே போதுமானது. மார்னிங் வந்து 4:00 செவன் ஓ கிளாக் வரைக்கும் 3 hours, ஈவினிங் ஒரு 2 hours, 5 hours நீங்கள் இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாவே ஈஸியாக நீங்கள் RPFல ரயில்வே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஈஸியாக நீங்கள் வேலையில் சேர்ந்துடலாம். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், இதுக்கான வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதுக்கான கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்குது, ஓகேங்களா? ரெகுலர் கிளாஸும் ஜனவரி மாதம் தொடங்குது. அதனால் உங்களுக்கு வந்து RPFல நான் வேலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை இளைஞர்களும் எஸ் அகாடமியை கான்டாக்ட் பண்ணுங்கள், 8825-76809, ஓகேங்களா? தயவுசெய்து இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் மீது உங்களுக்கு பற்று இருந்தால், ஓகேங்களா, என் மீது உங்களுக்கு ஒரு அக்கறை இருந்தால் தயவுசெய்து உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில், உங்களுடைய ஊரில் இருக்க ஒரு குரூப், ஓகேங்களா? நிறைய பேர் ஊரான் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானாக வளரும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுமா. தேங்க்யூ ஸோ மச்.